மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் என்ன, சிகிச்சைகள் என்ன, தடுப்பு முறைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் இருதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பினோ ஜான் சஹாயோ நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். இப்போ கேன்சருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த விழிப்புணர்வை வந்து இப்போ ஏற்படுத்திகிட்டே இருக்கும். தொடர்ந்து அப்படி மாரடைப்பு நமக்கு வருமா வரக்கூடுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டை எவ்வளவு கால இடைவெளியில் எடுக்கணும்? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மெயினாக பேசிக் டெஸ்ட்டு, ஒரு சுகர் டெஸ்ட்டு, ஒரு பிபி செக்கப்பு, அப்புறம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். அது ஒன்று டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் பார்த்து 45 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும், நார்மலாக இருந்துச்சுன்னா. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கணும். நமக்கு தொந்தரவு இல்லாட்டாலும், நம்ம ரொம்ப நல்லா நடக்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்னா நடக்கும்போதே நமக்கு தெரியும் வலி வருதா இல்லையான்னு. இல்லாத ஆட்களை இசிஜி எடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் மார்பொலி அப்பப்போ வந்துட்டுருக்கு, ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெட்மில் நார்மலாக இருந்ததுன்னா 65% வந்து நம்ம வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணலாம். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக உதவும். இதில் எக்கோ இசிஜி டெஸ்ட்லாம் எந்த மாதிரியான பயன்பாடுகள் இருக்கும்? எக்கோ மூலம் ஒரு ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிக்கிறது வந்து லேட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கும். இப்போது மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து பம்பிங் கம்மியான பிறகு தான் எக்கோவில் வந்து தெரியும். அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ். இயர்லியராக கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இசிஜி ட்ரெட்மில் டெஸ்ட்டு தான் கண்டிப்பாக பண்ணணும்.